இயேசுவையே உயர்த்திடுவோம், இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி நடந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஐக்கிய ஜபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் காலை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us even this morning. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்கள் அன்பு கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து முடியும் வரை உங்கள் நாம் மகிமைப்படட்டும். எங்களோடு கூட நீ இருந்த நாளிலும் பேசும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒன்ஸ் அகைன் வெல்கம். கர்த்தரை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்கலாம். பிரதர் சாம் மோசஸ் வில் லீட் அஸ் இன் வர்ஷிப். தேங்க் யூ சாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் ஒருபோதும் மாறாதவர், ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வேளையிலும் எல்லார கண்களை மூடி ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்த முடியுமா? எல்லார கண்களும் மூடி ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வீடுகளில் ஆராதிக்கிறோம் அப்பா, உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நீ சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறீர், தூரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற ஸ்தலம் உங்க பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வீடு ஒரு பரலோகமாய் மாறட்டும், ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும். நீர் உள்ளாவுவீராக, உங்க பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலை வேள ஆண்டவரே, நீர் எங்களை விடுவிப்பீராக, எல்லா தடைகள் உடைத்தெறிவீராக, எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, துதிக்க விடாதபடி செய்கிற எல்லா சோர்வுகள் அசதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். நீ துதிக்கிற துதியினாலே, அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லார கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பழைய பாடல், ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லாத கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை தந்து நம்மை நடத்துகிறார். அவர் கிருபை இல்லை என்றால் நாம் என்றைக்கோ மடிந்து போயிருப்போம். கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஒவ்வொரு ஜெபத்திற்கு பின்பாக நாம் வேகமாய் சொல்லிட்டு நாம் போயிடுவோம். அப்படி அல்ல, நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்ல வேண்டும், ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. நம் ஆத்துமாவை கர்த்தர் பாதாளத்திலிருந்து மீட்டிருக்கிறார், மரண விளிம்பிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார், கொள்ளை நோயிலிருந்து தப்புவித்திருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், விலையேற பெற்ற மீட்பை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆகைய பயபக்தியோடு இருக்கிற இடங்களில் உட்கார்ந்து சில பாடல்களை பாடி நாம் தொடர்ந்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. த
இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம், கைகளை பாடலாமா? கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் கண்ணீர் துடைத்தா கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னார் புத தேவனையே ஸ்தோத்தாரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே. அல்லேலூயா, பொங்கிடு என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் காடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமைத்து நம்மை காத்தாரே. படுத்து உறங்கினாலும் காடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் மாமர்த்தி நம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே கடந்தோம் அவர் பெலத்தார், எரிகோவை தகர்த்தோம் அவர் தூதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். பாடுவோம். யோர்தானை கடந்தோம், எரிகோவை கடந்தோம் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். நல்ல கரங்களை தட்டி ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தாரி, பொங்கிடுதே
கலந்து பாடுவோம். பேரன்பின் நல்ல சந்தோஷமாக அல்லேலூயா பொங்கிடுதே, எங்களை ரட்சித்தவரே. பேரன்பின் ஓராபாலாஹாஷ்யாந்தரோ பொங்கிடுதே என் உள்ளத்திலே, பேரன்பின் பேரு வெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே, பேரன்பின் பேரு வெள்ளமே. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. உங்க பக்கத்துல யாராகில இருப்பார்களோ அவங்களை பார்த்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹாலேலூயா. நமக்கு விரோதமாக எரிகோக்கள் இருக்கலாம், செங்கடல்கள் தடுக்கலாம், நம் முன்னேற்றத்தை தடுக்கலாம், ஊழியத்தை தடுக்கலாம், ஆசீர்வாதத்தை தடுக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் செங்கடலை பிளக்க வல்லவர் சேனையின் கர்த்தர் அதிபதியான தேசு நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த பாடல் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள், எரிகோ போல இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில் நொறுக்கி போடுவீராக, தகர்த்து போடுவீராக. நான் விசுவாசிக்கிறேன், எங்கே துதி இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். அவர் நாமம் தடைகளை நீக்கி போடுகிறவர். வேதத்தில் எத்தனையோ நாமங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுல ஒரு நாமம் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நமக்கு முன்னே செல்கிறார். ஹாலேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எரிகோ, எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். பாடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம்
செங்கடல் போன்ற பிரச்சனைகள் தடு நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் எல்லார் கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லார் கண்களை மூடி இருக்கிற இடங்களில அவர் உயர்த்துவோம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உங்க மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு வீடையும் நிரப்பட்டும் அப்பா உங்க பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமே ஹாலேலூயா ஹாலேலூயா Alleluia. Alleluia. எல்லார கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவர் ராஜாதி ராஜா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், ஒருவரே துதிக்கு பாத்திரரானவர். காலை வேளையில் எல்லார கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டோ எழும்பி நின்றோ பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்தினுடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். மாத்துமாவை காப்பாற்றினவர், மரண விரும் விளிம்பிலிருந்து மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்து அழுகையின் பள்ளத்தாக்கிலே நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நீங்க குறைவடைவதில்லை. கர்த்தர் உன் மெய்ப்பராய் இருப்பாரானால் நீ தாழ்ச்சி அடைவதில்லை. இந்த காலை வேளையில் எல்லாரும் சொல்லலாமா, ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி, நீரே என் மெய்ப்பர் ஆண்டவரே, நீரே என் மெய்ப்பர் ஆண்டவரே. கர்த்தர் நம் மெய்ப்பராய் இருந்தார். நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்?
ஹாலேலூயா. கம் ஆன், எல்லார கண்களை மூடி ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், தேவைகளை பார்க்காதீர்கள், உங்களுக்கு ஒத்தாசை வருகிற மனிதர்களை பார்க்காதீர்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையில நான் சொல்லட்டும், கர்த்தர் உங்கள் மெய்ப்பாரா இருப்பாரானால் நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. தாவீது சொன்னுகிறார், எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த காலை வேளை நம்ம எல்லாரும் ரெண்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கிறப்பா, ஆண்டவரே என் தேவையெல்லாம் நீர்தான், ஆண்டவரே என் இரட்சகர், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறோம், உம்மில் அன்பு கூறுகிறோம், உம்முடைய அன்பு கூறுகிறோம். உம்மில் அன்பு கூறுகிறவர்கள் யாவருக்கும் நீ நன்மைக்காக செய்து முடிக்கிறீர். ஓ, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவரே, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவரே. Father, we praise you, Lord. உயிரோடு எழுந்த தேவனே, Hallelujah. Shadalamahandara namahandara. Oradanamashyantoro. Oradalamashyandara taranama. Oradalamashyandara nanyandara. Yesuve. ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் மூடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord, He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உமையே நம்புகிறோம். காற்றையும் கடலையும் நாங்கள் பார்க்கலப்பா ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறோம், உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. Praise the Lord. Thank you, Sam, for leading us in worship. பிரியமானவர்களே, நாம் ஜெபித்தோம். தமிழ் ஊழியர்கள் உடைய 3 நாள் உபவாச ஜெபத்திற்காக கர்த்தர் கடந்த வாரத்தில் அந்த ஈவெண்ட்டை அதிகமாக ஆசீர்வதித்தார். The Lord truly blessed that event. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எதிர்பார்த்ததை விட கர்த்தர் அதிகமாகவே செஷன்ஸில் கிரியை செய்தார் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸை இந்த நாட்களில், பர்டிகுலர் ஆஃப் விஷன் 2030 தரிசனத்தை மிக தெளிவாக அதை முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு போவதற்கு நிறைய காரியங்களை பேசுவதற்கு, மக்கள் புரிந்து கொள்வதற்கு, ஒப்புக் கொடுப்பதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. பாஸ்டர் மோகன் அவர்கள் தங்கள் பலவீனத்தினாலே வர முடியவில்லை. பாஸ்டர் எல் ஜோசப் அவர்கள் தங்கள் சுகவீனத்தினாலே வர முடியவில்லை. பட் அந்த 2 தேவ மனிதர்கள் இல்லாதது எங்களுக்கு ஒரு குறையாக இருந்தாலும், ஆவியானவர் அந்த செஷன்ஸ் எல்லாம் பொறுப்படுத்திக் கொண்டார், ஆசீர்வதித்தார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் விஷன் 2030 குறித்து மிக தெளிவாக பல இடங்களிலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவதற்கு ஆண்டவர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த விஷன் 2030 3 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தொடர்ந்து அன்றாட ஜபத்தில், பைபிள் ஸ்டடி டைமில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். பல ஃபாரமில் நம்ம இதை சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த விஷன் 2030 தேவன் கொடுத்திருக்கிறதான ஆட்களுக்காக, சபைகளுக்காக, ஜப வீரர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பட் ஆனால் இது இன்னமும் அதிகமாக பெருகணும். திஸ் ஷுட் எக்ஸ்பேண்ட், திஸ் ஷுட் இன்க்ரீஸ். இந்த காரியத்திற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தரிசனம் 20-30 என்பது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு தனி ஆர்கனைசேஷனுக்கோ கிடையாது, தேசத்திற்காக தேவன் கொடுத்த தரிசனம். அதை தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் பலன் தருவாராக, கிருபை தருவாராக, ஆசீர்வதிப்பாராக. மார்ச் மாதம் வந்துவிட்டது. இந்த வருஷத்திலும் 2 கடந்து விட்டது. இந்த 10 காலத்தில் 3 கழிந்து விட்டது. நாட்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர் சொன்ன காரியத்தை, எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட், நான் அடிக்கடி சொல்லுகிறதை கேட்டிருப்பீர்கள். 120 நோவா பிரசங்கம் பண்ணினான். ஒரே ஒரு குடும்பம், அவனுடைய குடும்பம் மட்டும்தான் தப்பினது, அந்த செய்திக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. எரேமியாவின் காலத்துல அவன் எவ்வளவோ பிரசங்கித்தான், ஆனாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த யூத மக்கள் யூதேயா ரீஜன்ல, ஜூடேயா ரீஜன்ல இருந்த மக்கள் மனம் திரும்பல, செய்திக்கு இணக்கம் காட்டல. அவர்கள் பாபிலோனியர்களாலே அடிக்கப்பட்டார்கள். அப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா சொன்னது தவறாக முடியாது. ஸோ விஷயத்தை குறித்து பேசும் பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை குறித்து சோர்வு வருவது மனுஷீக பார்வையில் இயல்பு. ஆனால் தெய்வீக பார்வையில் பார்த்தால் ஆண்டவர் யாரை கொண்டும் செய்வார், அதை எப்படியும் செய்வார்.
எவ்வளவு குறுகிய காலமாக இருந்தாலும் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு உண்டு. ஆமேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரேயிங் ஃபார் தி 3-day ஈவெண்ட். அது நல்ல முறையிலே நடந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை உங்களுக்கு அதற்குரிய ஒரு வீடியோ அப்டேட்டு நாங்கள் கொடுக்க பிரயாசப்படுகிறோம். சரியா, இப்போ தொடர்ந்து விஷன் 2030 நாம் ஜெபிக்கலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9 சாரி 10 எங்களுக்கு மிஷன்ஸ் சண்டே. சென்னையில் உள்ள எங்கள் திருச்சபையில் மிஷன்ஸ் சண்டே. நீங்கள் சென்னையிலே இருக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இதற்கு வரலாம். வி இன்வைட் யூ டு பி பார்ட் ஆஃப் திஸ் மிஷன்ஸ் சண்டே, விச் இஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் ஃபார் அஸ். சாட்டர்டே மத்தியானம் 1 இரவு 9 வரைக்கும், ஸ்டார்ட்ஸ் வித் லஞ்ச் எண்ட்ஸ் வித் டின்னர், நாங்கள் இந்த மிஷன்ஸ் காரியங்களை குறித்து பேசுகிறோம். எங்களுக்கு லீடர்ஸ் ஃப்ரம் ஆல் அவர் மிஷன் ஃபீல்ட் ஆர் கமிங். ஸோ ப்ளீஸ், இஃப் யூ ஆர் ஏபிள் டு காண்டாக்ட் அவர் நம்பர்ஸ் அண்ட் ப்ளீஸ் டு ஆஸ்க் ஃபார் தி வென்யூ. சனிக்கிழமை வென்யூ வேறு, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் கொட்டிவாக்கத்தில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ரெகுலர் சண்டே சர்வீஸ் நடக்கிற மந்தவெளியில் அடையார் திருவிக்கா பாலத்திற்கு பக்கத்தில் சிவாஜி மண்டபம், டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆர் பழைய சத்யா ஸ்டுடியோ எதிரில். ஸோ நீங்கள் விவரம் கேட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லெட் அஸ் ப்ரே ஃபார் த மிஷன்ஸ் வீக்கெண்ட் நெக்ஸ்ட் வீக். ஆன்லைனில் நமக்கு மிஷன்ஸ் வீக்கெண்டாக அது இருக்காது. இட் ஓன்ட் பி அ மிஷன்ஸ் திங், பட் மிஷன்ஸ் கன்வென்ஷன் சொல்லிட்டு ஆன்லைனில் நம்ம எவ்ரி இயர் நடத்துகிறோம். ஸோ அது நடக்கும். அதற்கான டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வி கேன் டூ இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 2 weeks. சரியா? ஸோ அல்லது மிஷன்ஸ் வீக் என்று சொல்லி நாம் அதை அனுசரிக்கலாம். அதை குறித்து நான் சொல்லுகிறேன். பட் ஃபிசிக்கலாக நாங்கள் நடத்துகிற இந்த கூட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜோ மனுமா தகப்பனே, நெக்ஸ்ட் வீக்கெண்டு சென்னையில் ஹார்வெஸ்ட் சர்ச்சில் நடக்க போகிற மிஷன்ஸ் வீக்கெண்டை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். பிரயாணப்பட்டு வருகிற எல்லா மிஷன் லீடர்ஸை உங்களுடைய அன்பு கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே, சனிக்கிழமை ஈவெண்ட்டாக இருந்தாலும் சண்டே ஈவெண்ட்டாக இருந்தாலும் ஆண்டவரே, மண்டே லீடர்ஸ்க்காக நாங்கள் வைத்திருக்கிற கேதரிங்காக இருந்தாலும், டியூஸ்டே பார்ட்னர்ஸ்க்காக வைத்திருக்கிறதான ஈவெண்ட்டாக இருந்தாலும், கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. மிஷினரிகளுடைய பிரயாணங்கள் ஆண்டவரே, ஈவெண்ட்டு ப்ரோக்ராம்ஸு எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு கிரேட்டர் கமிட்மெண்ட்டோட, கிரேட்டர் பேஷனோட, கிரேட்டர் ஃபர்வரோட நாங்கள் இந்த வருகிற ஆண்டு செயல்பட எங்களோடு கூட அந்த கன்வென்ஷனை கர்த்தர் பயன்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து விஷன் 2030 நாங்கள் ஜெபிக்கிறோம். விஷன் 2030 தொடர்ந்து ஆண்டவரே முன்னேறுவதற்கு எங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லி தாங்கப்பா. இதுவரைக்கும் நீர் கொடுத்த தயவுகளுக்காக, அனுக்கிரகங்களுக்காக, ஆண்டவரே ஃபேவர்ஸ்க்காக, ஆண்டவரே புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ப்ரேயர் வாரியர்ஸ்க்காக, இணைந்து செயல்படுகிற ஊழியர்களுக்காக, தரிசனத்தை பற்றி கொள்ளுகிற சபை தலைவர்களுக்காக, ஆண்டவரே மிஷன் லீடர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருகிற ஆண்டு, இன்னொரு ஆண்டவரே 10 எங்களுக்கு 2033 என்று எடுத்துக்கொண்டாலும் 10 முழுமையான ஆண்டுகள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நிலுவையிலே உள்ளதான இறைப்பணியை எங்கள் தேசத்திலே நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஞானம், கிருபை, உபகரணம், ஆட்கள் எல்லாவற்றையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த 10 டெய்லி மிரக்கல் என்று சொல்லி ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் பர்சனலாக அடியனுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து கொண்டு வருகிறீர். இன்னமும் ஆண்டவரே எல்லாரும் இதை அனுபவிக்க, விஷனில் இணைந்திருக்கிற எல்லாரும் இதை அனுபவிக்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அனுபவித்தது போல எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனியை எழுப்புகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு கூட பேசுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்,
நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் ஜபங்கள் தூபம் போல, ஜபதூப கலசத்திலே நம்முடைய ஜபங்கள், பரிசுத்தவான்களின் ஜபங்கள், அந்த ஜபதூப கலசத்தை நிரப்பும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். May our prayers fill that urn and bring that revival that God alone can bring. Amen. Praise God. அந்த பாடலை பாடுவோம். Sister Beulah will sing that song. Thank you. நாம் செய்கின்ற ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். அவருடைய ஜெபங்கள் தூபம் போல அவருடைய சன்னதியில் எழும்பட்டும். ஒரு பாடலாக அல்ல, ஒரு ஜெபமாக சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவர் எங்கள் தேசத்திலே எலியாக்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, தேவனுடைய அக்கினி எங்கும் பற்றியறியணுமே. எங்கள் தேசத்திலே எழுப்புதலை ஆண்டவரே ஜனங்கள் பார்க்கணுமே என்று சொல்லி ஜெபமாக சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி பாடலாம், கருத்தை உணர்ந்து பாடுவோம். எங்கள் ஜபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே. எங்கள் ஜபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே. ஜெபிக்கும் எளியாக்கள் தேசமெங்கும் எழ வேண்டும். ஜெபிக்கும் காலடியில் விழ வேண்டும்.
பிரைஸ் காட். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நம்மை இம்மட்டும் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் இப்பவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் இன்னொரு பகுதியும் உண்டு, ஆசீர்வாத வாய்க்காலாக நம்மை ஏற்படுத்த விரும்புகிற தேவன். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்ப்பாராக. God's plan for our prosperity, and our prosperity is always in the context of God's purpose. So ஆண்டவருடைய பர்பஸை மையமாக வைத்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ வேதத்தில் தேவன் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸ் கூட ஆண்டவர் கொடுக்கிற பொருளாதார நன்மைகள் கூட தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதை சரியான பார்வையிலே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் தவறு. அதை சரியாக புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. இப்பொழுது இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் பேசும்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இன்றைக்கு எங்களோடு கூட பேசுங்க. உங்கள் வசனம் விடுதலையோடு தெளிவாக யாவரும் புரிந்து கொள்ளக்கூடிய நடையிலே வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற பிரசங்கத்தின் தலைப்பு, உங்களது செழிப்பிற்கான தேவனின் திட்டம். God's plan for your prosperity. நல்லா கவனிங்க. Prosperity, faith, grace ஆகிய காரியங்கள் பைபிளில் இருக்கிற விஷயம். ஆனால் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக இந்த செழிப்பை குறித்தும், இந்த விசுவாசத்தை குறித்தும், இந்த கிருபையை குறித்தும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை கடந்து, beyond what is stated in the scriptures, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு சில பிரசங்கிமார்கள் சில ஊழியங்கள் வலியுறுத்த ஆரம்பித்ததனாலே இன்றைக்கு பார்க்கும் பொழுது தவறான உபதேசம் என்ற பிரிவிலே வரும் பொழுது, ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர், ஃபேத் ப்ரீச்சர், அப்புறம் கிரேஸ் ப்ரீச்சர், நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ப்ராஸ்பெரிட்டி, இந்த ஃபேத், இந்த கிரேஸ் இது எல்லாமே பைபிளில் இருக்கிற விஷயம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அதையே வலியுறுத்தி மற்ற சத்தியங்களை பேசாமல் அதோடு கூட அதிலே அந்த உபதேசங்களுக்குள்ளே போகும் பொழுது சுயநலமாக அந்த காரியத்தை பார்க்கிற பார்வை, இப்படிப்பட்ட காரியங்கள் கூடிவிட்டதுனாலே தான் இன்றைக்கு நாம் அதை குறித்து கொஞ்சம் ஒரு அவர்ஷன் அல்லது அலர்ஜி அல்லது டோட்டலா அவாய்ட் என்ற நிலைக்கு இன்றைக்கு திருச்சபை வந்துவிட்டது. ஸோ வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் தட் த வேர்ட் ப்ராஸ்பெரிட்டி இஸ் நாட் அ பேட் வேர்ட், த வேர்ட் ஃபேத் இஸ் நாட் அ பேட் வேர்ட், அண்ட் த வேர்ட் கிரேஸ் டெஃபினெட்லி இஸ் நாட் அ பேட் வேர்ட். நல்லா கவனிங்க. செழிப்பு என்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, சரியா? அப்புறம் வந்து விசுவாசங்கிற வார்த்தை வந்து தகாத வார்த்தை கிடையாது. அதே போல கிருபை என்ற வார்த்தை வந்து ஒரு தவறான கொள்கை கிடையாது. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாமே அளவுக்கு அதிகமாக வலியுறுத்தப்பட்டு மற்ற காரியங்களை சொல்லி சமநிலைப்படுத்தாத உபதேசங்கள் இன்றைக்கு தாண்டவம் ஆடுகிறபடினாலே தான் அதை குறித்து எச்சரிப்பின் குரலை நாம் அநேக இடங்களிலே கேட்கிறோம். ஆனால் இன்னொரு காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் தூக்கி எறியக்கூடிய நிலையிலே வந்துவிடக்கூடாது. இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், டோன்ட் த்ரோ த பேபி அவுட் ஆஃப் த டர்ட்டி வாட்டர் டப். அதாவது பிள்ளையை குளிப்பாட்டி விட்டு அந்த அழுக்கு தண்ணியை தான் காவால் ஊற்றணுமே தவிர பிள்ளையும் சேர்த்து ஊற்றிடக்கூடாது. யூனோ வாட் ஐ மீன், சம்டைம்ஸ் தட் இஸ் த டேஞ்சர் ஆஃப் அனதர் செக்மெண்ட் ஆஃப் சர்ச். சபையினுடைய இன்னொரு பிரிவிலே இருக்கிறதான ஒரு இதை பார்த்து 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 அது தப்பு 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 என்று சொல்லி இன்னொரு பக்கமாக ஓடி ஒளிகிறதான ஒரு நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. சமநிலை முக்கியம். வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை பயமின்றி நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட அதில் மூன்று காரியங்கள் இருக்கு இல்லையா, ப்ராஸ்பெரிட்டி, ஃபேத், கிரேஸ்
ஆகிய இந்த மூன்று காரியங்களுக்கு தான் இன்றைக்குள்ள கன்சர்வேட்டிவ் சர்ச் ஆர் மெயின் ஸ்ட்ரீம் சர்ச் இஸ் அலர்ஜிக். அண்ட் ஐ எம் வெரி மச் பார்ட் ஆஃப் தி மெயின் ஸ்ட்ரீம் சர்ச் வியூ பாயிண்ட்ஸ். ஆனால் என்னுடைய கன்சர்ன் என்னவென்றால், நாம் கொஞ்சம் ஒருவேளை இந்த காரியத்தை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிற அளவிற்கு வந்துவிட்டோமோ என்ற பதட்டம் தான் எனக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பிரியமானவர்களே, இதிலே வசன தெளிவை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நான் உங்களோடு கூட பேசுகிறேன். Let us talk about God's plan for prosperity. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? ஆசீர்வாதமே தப்புங்கிற அளவுக்கு போய்விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் யார் நம்மை ஆசீர்வதிக்க போகிறது? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன பிரச்சனை? இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த ஆசீர்வாத பகுதியெல்லாம் எடுத்து அதற்குரிய நிபந்தனைகளை பாராமல் இருந்து விடுகிறதான இன்னொரு ஆபத்து. அது நம்முடைய சபைகளிலேயே அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறேன். அதாவது அந்த செழிப்பை குறித்து, கிருபையை குறித்து, அல்லது இந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறார்களே, இவர்களே மாதந்தோறும் சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதமான வசனங்களை தானே எடுத்துக் கொடுக்குறாங்க. And that is my concern. Come on, you are attacking the prosperity preachers, you are attacking the grace preachers, you are attacking the faith preachers, but let me examine the promises that you gave for your church the last 3-4 years. நீங்கள் உங்கள் சபைக்கு கடந்த 3-4 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை எடுப்போமே. நிபந்தனையோடு கொடுத்தீர்களா அல்லது நிபந்தனை இல்லாமல் நீங்கள் கொடுத்தீர்களா? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் பேசுகிறீர்கள், ஆனால் என்றைக்காவது வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறதான ஆராதனையிலே எச்சரிப்பின் வார்த்தை வந்ததா? இதெல்லாம் தான் எனக்கு கன்சர்ன். ஆகவே நாம் வந்து மற்றொருவர்களை குறை சொல்லுகிற காரியங்கள் என்று வரும்பொழுது நாம் சரியாக இருக்கிறோமா அந்த காரியத்தில் என்று சற்று பார்த்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். எதற்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் ஆங்காங்கே இப்படி கேள்விப்படும் பொழுது குழம்பி போய் விடக்கூடாது. பிரியமானவர்களே, விசுவாசிகளே, கர்த்தருடைய ஊழியர்களே, யாராக இருந்தாலும் இதை பார்க்கிறவர்கள் நமக்கு வசன தெளிவு வேணும். கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்படுகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஏனென்றால் வசன பஞ்சம் இருக்கும். மக்கள் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதனால தான் இந்த ஆபத்துகள் வருகிறது. வசனத்தை நன்றாக படிக்கிற பழக்கம், ஆவியானவர் நமக்கு அந்த உந்துதலை கொடுப்பாராக, நமக்கு அந்த ஒழுக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமாக, அப்பொழுது நாம் தப்பித்துக் கொள்வோம். இப்பொழுது நான் பேசுகிற இந்த காரியத்தை கூட நீங்கள் வசனத்திற்கு ஒத்திருக்கிறதா என்று பார்க்கிறது கேட்கிறவர்களுடைய பொறுப்பு. அப்போஸ்தலர் 17 அதிகாரத்திலே 11 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பெரேயா பட்டணத்து விசுவாசிகள் என்ன பண்ணினார்களாம், அவர்கள் பவுல் பிரசங்கித்த பொழுது, ஆக்ட்ஸ் சாப்டர் 17 அண்ட் வேர்ஸ் 11, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்கும் பொழுது மனோவாஞ்சையாய் வசனத்தை ஒரு எதிர்பார்ப்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு ஃபேஸ். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஹோல்சேலாக அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் வீட்டுக்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயிலே உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். காட்லி கேரக்டர் இருந்துச்சு பெரையன் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு பழக்கம், ஒரு பக்குவம், ஒரு முதிர்ச்சி இருந்தது. ஆண்டவர் நமக்கு இந்த கடைசி நாட்களிலே விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் நாம் வசனத்தின்படி எல்லாம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம். சரி, உங்களது செழிப்பிற்கான தேவனின் திட்டம். நான் சொல்லுகிறேன், தேவன் நாம் செழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அது நிபந்தனையோடு வருகிறது என்பதை நீங்கள் சீக்கிரத்திலே அறிந்து கொள்வீர்கள். நாம் அப்படியே கடன் சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்றோ, பற்றாக்குறையிலே தொட்டுக்கோ தொடச்சிக்கோ என்ற நிலையிலே, இல்லை ஸ்கிரேப்பிங் த பேரல் எக்ஸ்பீரியன்ஸு, அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதில்லை. வசனத்தில் நான் பார்க்கிற வரை சில காலகட்டங்களிலே தேவன் சில பாடங்களை புகட்டுவதற்காக நம்மை சில உபத்திரவத்தின் பாதை வழியாய் நடத்துகிறது என்னமோ உண்மைதான், அதை மறுக்க முடியாது. ஆனால் த ஜெனரல் சென்ஸ் தட் ஐ கெட் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர்ஸ் இஸ் காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி பிளஸ்ட் as long as we have right perspective of his blessings.
அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்த சரியான கண்ணோட்டம் நமக்கு இருக்கிறதா என்பதை அவர் மிகவும் கவனமாக பார்க்கிறார். நம்முடைய உள்ளான உள்ளத்திலே நமக்கு இருக்கிறதான அந்த மோட்டி உள் நோக்கங்கள், அதை கையாளுகிறதான மன நிலை, இதையெல்லாம் தேவன் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது எதற்காக ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. பிறகு நாம் பார்க்க போகிறோம், He blesses an individual to meet his own needs. Number 2, to take care of his family. Number 3, to fund the ministry. Number 4, to reach out to the poor. நாலு காரியத்திற்காக ஆண்டவர் பொருளாதாரத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறதை நான் வேதத்திலே பார்க்கிறேன். ஒன்று, அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட. இரண்டாவதாக, அவனுடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட. மூன்றாவதாக, ஊழியத்திற்காக அவன் அந்த பங்காளராக தாங்குகிறவனாக இருக்க. நாலாவதாக, ஏழை எளிய மக்களை மனதிலே கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய. அப்படியானால் எப்பொழுது ஆண்டவர் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே இந்த காரியங்கள் எதற்காக கொடுத்தீர்? எனக்கா, என் குடும்பத்திற்கா, அல்லது ஊழியத்திற்கா, அல்லது ஏழைகளுக்கா? ஆண்டவர் சில வேளைகளை சோதிப்பார். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக கொடுத்து அதை உணர்த்தி நீங்கள் அதற்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று பார்ப்பார். நீங்கள் நல்ல உக்கிரானக்காரர்களா என்று பார்ப்பார். குட் ஸ்டியூவர்ட்ஸா என்று பார்ப்பார். நம்முடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட், நல்லா கவனிங்க, நம்முடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட், நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய பொக்கிஷம், இந்த மூன்றும் நமக்கு உரியதல்ல. நாம் உக்கிரானக்காரர்கள். வி ஆர் ஒன்லி ஸ்டியூவர்ட்ஸ். காட் இஸ் தி ஓனர். அந்த ஒரு ஓரியன்டேஷன் நமக்கு இருக்கணும். த பிரின்சிபல் ஆஃப் ஸ்டியூவர்ட்ஷிப் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட் when we talk about the blessings of God in our life. தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்வதற்கு உக்கிரானத்துவம் என்ற காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? ரைட், லெட் அஸ் மூவ் ஸ்ட்ரைட் இன் டு தி சப்ஜெக்ட். யோவான் 10:10. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ, தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய வார்த்தைகள். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். லிசன், ஐ ஹவ் கம் டு கிவ் லைஃப் அண்ட் லைஃப் இன் ஃபுல்னஸ். லைஃப் இன் ஃபுல்னஸ், அரகுர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. God want you to live life to the fullest. தேவன் உங்களுக்கென்று நியமித்த அந்த வாழ்க்கையின் நிறைவை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் என்பதே நல்ல வார்த்தை தான், ஆனால் பரிபூரணம் என்ற வார்த்தை, ஐ கம் டு கிவ் லைஃப், இட் இஸ் ஆல்ரெடி எ வெரி குட் ப்ராமிஸ், பட் தென் காட் ஆட்ஸ் அண்ட் லைஃப் இன் அபண்டன்ஸ். காட் இஸ் அ காட் ஆஃப் அபண்டன்ஸ், நிறைவின் தேவன், நிறைவின் தேவன். சரி, 3 யோவான் 2:2, யோவான் என்ன சொல்லுகிறார்? இது இயேசு சொன்ன வார்த்தை. யோவான் 10:10. 3 யோவான் 2:3, 3 John verse 2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். தமிழில் சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் நான் வாசிக்கிறேன், Beloved, I pray that you may prosper in all things and be in health just as your soul prospers. உன் ஆத்துமா செழிப்பதாக, உன்னுடைய ஆத்துமா செழிக்கிறது போல உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீ செழித்திருப்பாயாக என்று வாழ்த்துகிறார். அதான் ஃபாதர் பாடினார்ல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இல்லை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எல்லா பகுதியிலும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ரோமர் 8:32. லெட் அஸ் சீ வாட் பால் ஹஸ் டு சே. வி சா வாட் ஜீசஸ் செட், வி சா வாட் ஜான் செட், அண்ட் நவ் லெட் அஸ் லுக் அட் வாட் பால் ஹஸ் டு சே. ரோமர் 8:32, பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பவுல் கேட்கிறார்,
சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவையே தந்த அந்த பிதாவானவர் மற்ற காரியங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். He who did not spare his own son but delivered him up for all of us, how shall he not with him also freely give us all things? மற்ற எல்லா காரியங்களையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்ற கேள்வியை அழகாக பவுல் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அந்த பிதாவானவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி, நமக்கு அருளாமல் இருப்பது எப்படி? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் சில வேளைகளிலே ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை சம்டைம்ஸ் ஒரு குற்ற உணர்வு வரும். ஏன்னா பணக்காரனாக இருக்கிறதே தப்பு, செல்வ செழிப்புடன் இருப்பதே தப்பு. அப்படி நீங்கள் ஒருவேளை ஆங்காங்கே செய்திகளை கேட்டு ஒரு குற்ற உணர்வே கூட உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா காட்லினஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்றா எக்ஸிஸ்ட் ஆகாதுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஐ எம் கோயிங் டு ஷோ யூ டுடே தட் காட்லினஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி சாரி ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் பீயிங் அ பிளஸட் மேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈவன் மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ் கேன் ஹேப்பன் டு ஒன் பர்சன் த சேம் பர்சன். புரியுதா? ஒரே நபர் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும், வெல்த்தியாகவும் இருக்க முடியும், ஹோலியாகவும் இருக்க முடியும். எதுக்கு நீங்கள் ஆண்டவரே எடுத்துக்கொடுங்களேன். இஸ் காட் ஹோலி? எஸ் ஹி இஸ். இஸ் காட் வெல்த்தி? ஹி இஸ். இஃப் காட் கேன் பி ஹோலி அண்ட் வெல்த்தி, வை நாட் அஸ்? அண்ட் தட் இஸ் த வே காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி. ஆமென். அதை குறித்து நாம் பிறகு நாம் பார்க்க போகிறோம். இன்று கொஞ்சம் நேராக ஒரு ஸ்டடி மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் நன்றாக இந்த சப்ஜெக்ட் மேட்டரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட நான் இந்த காரியங்களை நான் பேசப்போகிறேன். சரி, 1 தீமோத்தேயு 4:8 நம்ம அதையே பார்த்து விடுவோமே. அதாவது இப்போ நான் சொன்ன காரியத்தை 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட்ஸ் லிட்டில். தேவபக்தியானது, கவனிங்க, தேவபக்தியானது காட்லினஸ் அப்படின்னு பவுல் சொல்கிறார் தீமோத்தேக்கு சொல்லும்பொழுது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும், டேக் நோட், இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. காட்லினஸ் ஆக்சுவலாக இந்த லைஃபையும் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக கொண்டு வரும். காட்லினஸ்னால் நீங்கள் தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையில் ஃபுல்லாக கஷ்டப்படுவீங்க, வரப்போகிற வாழ்க்கையில் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்படி நான் பைபிளில் பார்க்கறதில்லை. இங்கே கவனிங்க இந்த வசனத்தை. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, பாடிலி எக்ஸசைஸ், ஆனால் காட்லினஸ் தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. ஃபார் பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட்ஸ் அ லிட்டில் பட் காட்லினஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் ஆல் திங்ஸ். காட்லினஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் ஆல் திங்ஸ் அண்ட் தென் இ கோஸ் ஆன் டு எக்ஸ்பிளைன் ஹேவிங் ப்ராமிஸ் ஆஃப் த லைஃப் தட் நவ் இஸ் அண்ட் ஆஃப் தட் விச் இஸ் டு கம். ஹல்லேலூயா. தெய்வீகமும் நிறைவு அல்லது பரிபூரணமும் எழுத்தின்படியே அந்த மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ் அதுவும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்க முடியும். இட் இஸ் பாசிபிள். யூ கேன் பி காட்லி அண்ட் ஸ்டில் பி ரிச். இட் இஸ் நாட் ஐதர் ஆர், இட்ஸ் போத் அண்ட். தட் இஸ் வாட் ஐ சீ இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். இதுவா அதுவா என்ற காரியம் இல்லை. சில வேளைகளிலே நாம் சில காரியத்திலே ஆண்டவர் நம்மை அப்படி ஒரு இதுவா அதுவா என்ற தடுமாற்றமே நமக்கே இருக்கும் பொழுது, இதை எடுப்பானா அதை எடுப்பானா இதை எடுப்பானா அதை எடுப்பானா அப்படிங்க வரும்போது ஆண்டவர் வந்து இதை எடுக்கிறானான்னு பார்க்கறதுக்காக ஆண்டவர் ஆப்ஷன் வச்சிருவார். எல்லாமே நம்முடைய மைண்டில் உள்ள கண்டிஷன் தான். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, பைபிளில் வந்து பி பியூர் அண்ட் ஹோலின்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் பி பியூர் அண்ட் ஹோலின்னு இல்லை. நான் சொல்றது புரியுதா? பி பியூர் அண்ட் ஹோலி, நீ பரிசுத்தமாக இரு என்றுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சரி, இயேசு சொல்லியிருக்கிறார் பரிபூரண ஜீவன் என்று. அப்புறம் யோவான் சொல்லியிருக்கிறார் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, செழிப்பாக இரு. அப்புறம் பவுல் சொல்லியிருக்கிறார் மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி. சரி,
உபாகமம் 28, the chapter where we see blessings and curse. உபாகமம் 28, அதில் நீங்கள் ஆசீர்வாத பட்டியலில் பாருங்கள், நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய். அது ஆசீர்வாத பட்டியலில் இருக்கு. அது வந்து ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற நன்மை என்று தான் இருக்கிறது. நீங்கள் அதை சரியாக பார்க்கணும். உபாகமம் 28, Deuteronomy chapter 28. அதில் பார்த்தீங்கன்னா முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நிபந்தனையோடு வருகிறது என்பதை நான் மறுக்கவில்லை. கவனிங்க, பிளஸிங்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலினாலே உண்டாகிறது அல்ல ஆசீர்வாதங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, 2 வசனம், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பைபிள் பாருங்க எப்படி எம்ஃபாட்டிக்காக சொல்லுது, நீ வந்து கீழ்ப்படுகிறவனாக இருந்தீன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதமெல்லாம் பலிக்கும். அப்படின்னா நீ கீழ்ப்படியாதவனாக இருந்தால் அது பலிக்காது, கண்டிஷனல் ப்ராமிஸ். அதில் பாருங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் காட்டில் மழை பெய்யும், உன் வீட்டில் பால் பொங்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படியே வந்து பால் காய்ச்சிரும், பால் காய்ச்சிரும், இல்லை அப்படியே பாலை பொங்க விட்டு, இல்லை ப்ராஃபிட்டிக் ஆக்ட் அது, தப்பு இல்லை அது, நீங்கள் அப்படியே பால் பொங்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடனாக இருக்கும் வாழ்க்கையில். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பால் அப்படி வந்து முதல் நாளில் பொங்குதோ இல்லையோ, எல்லா நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களை பொசிஷன் பண்ணணும். You have to position yourself for the blessings of God. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு உங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் கூடையும் மாப்பிசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு எதிராக எழும்பும் சத்துருக்கள் எல்லாம் சிதறப்பட்டு போவார்கள். ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதெல்லாம் ஆசீர்வாதம், இதெல்லாம் ஆசீர்வாதம். யூ வில் நாட் பி டெய்ல் பட் யூ வில் பி த ஹெட். நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 8:18 வசனம், உபாகமம் 8:18 வசனம், Deuteronomy 8:18, உபாகமம் 8:18 வசனம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர், ஹி கிவ்ஸ் யூ பவர் டு மேக் வெல்த். ஆனால் அதை தனியாக வாசிக்க கூடாது, அந்த முழு வசனத்தை வாசிக்கணும். என்ன வாசிக்கிறோம்? உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு அவர் கொடுக்கிறார். டு ஃபுல்ஃபில் த கவனன்ட் தட் காட் ஹஸ் கிவன் யூ, ஹீ வில் கிவ் யூ பவர் டு மேக் வெல்த். ஆமென். நாட் டு லிவ் அ லாவிஷ் லைஃப், இர்ரெஸ்பான்சிபிள் லைஃப், பட் டு ஃபுல்ஃபில் த கவனன்ட். உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே உங்களுடைய மனநிலையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் தான், ஆனால் நான் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கையாள வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி ஆண்டவரே ஒரு நல்ல உக்கிரணக்காரனாக இருந்து அதை செலவு பண்ண வேண்டும் என்ற காரியத்தையும் என்னை கற்றுத்தாரும். என்னை நம்பும் ஆண்டவரே. God has no problem giving you money, but the problem that God has is, can he trust you with his resources? கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு வந்து உங்களுக்கோ எனக்கோ பணத்தை கொடுக்கிறதோ ஆசீர்வாதத்தை அப்படியே ஊற்றுகிறதோ பிரச்சனையே கிடையாது, அதை ஒரு நிமிடத்தில் செய்து விடுவார். ஆனால் அதை கையாளுகிற பக்குவம் நமக்கு இருக்கிறதா? அதைத்தான் தேவன் சரிப்படுத்த விரும்புகிறார். சிலர் வாழ்க்கையே அந்த பக்குவத்திற்கு வராமல் முடிச்சிடுறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று இருக்க வேண்டும், ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். எப்படி ஒரு தேசத்திற்கே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. அப்படின்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அவ்வளவு இருக்கும், நீ வந்து அதை அப்படியே வாங்கி 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 ஒரு பேரல் மாதிரி நீ அப்படியே வாங்கி 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 குட்டிக்கிடக்கூடாது. நீ ஒரு சேனலாக இருக்கணும். அப்படின்னு சொல்லுங்களேன். God wants you to be a channel and not a barrel. அப்படியே வாங்கி 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 அப்போ ஆண்டவர் நம்ப மாட்டார். ஆண்டவர்
வைக்கால்களை தேடுகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை உலகத்திலே உள்ள மக்களுக்கு கொடுப்பதற்கு, ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு, ஊழியங்களுக்கு கொடுப்பதற்கு, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. Power to make wealth, to fulfill his covenant. Amen. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை அவர் கொடுக்கிறவர். இப்போ மத்தேயு 19 அதிகாரத்துக்கு வருவோம். இயேசு ஒரு பணக்காரனை பார்க்கிறார், அல்லது பணக்காரன் இயேசுவை பார்த்து பேசுகிறான். அவனிடத்தில் இருந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். மேத்யூ சாப்டர் 19. இந்த அதிகாரத்தை, இந்த சம்பவத்தை அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறது உண்டு. மத்தேயு 19 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 16 வசனம். மேத்யூ 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு பணக்காரன். அதற்கு அவர், நீ என்ன நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள். இட்டர்னல் லைஃப் வேணுமா? கற்பனைகளை கை கொள். ஏன் கற்பனைகளை கை கொள்னு சொன்னாரு? இயேசு இன்னும் சிலுவையிலே மரிக்கவில்லை. ஜீசஸ் டிட் நாட் டை ஆன் த கிராஸ் ஆஸ் யெட். So salvation was still through the keeping of the Old Testament commandments. கற்பனைகளை கை கொள்வதன் மூலமாகத்தான் ரட்சிப்பு. இப்பொழுது ஆண்டவர் சிலுவையில் என்ன மறிக்கவில்லை. ஆகவே சொல்லுகிறார், நித்திய ஜீவனை குறித்த கேள்வி வரும்பொழுது, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அவன் கேட்குறான் அடுத்த கேள்வி. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்திலே குறைவு என்ன? வாட் மோர் ஐ ஷுட் டூ? வாட் மோர் ஐ ஷுட் டூ என்று கேட்கிறான். இப்போ சப்ஜெக்ட் மாறுது. இதுவரைக்கும் அவன் கேட்ட கேள்வி வந்து நித்திய ஜீவன். அப்போ இயேசு பார்க்கிறார், இவன் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் வளர விரும்புகிறான் அப்படின்னு நினச்சி இப்போ வளர்ச்சிக்கான காரியத்தை அவன் சொல்லுகிறார், அவனுக்கு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால். நவ் த க்வெஸ்சன் இஸ் நாட் அபவுட் சால்வேஷன், தட் இஸ் டன் வித். இப்போ ஆண்டவர் வந்து, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால், இஃப் யூ வாண்ட் டு பி பெர்ஃபெக்ட், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று, இப்போ தான் கை வைக்கிறாரு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. இது எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லலை. இது வந்து ஸ்டாண்டர்ட் உபதேசம் கிடையாது. தச்சில் உள்ள எல்லாரும் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுங்க, நீ இப்போ ஏழையாயிரு. நோ, தட் இஸ் நாட் அ ஜெனரல் டீச்சிங் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். ஆனால் இந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு அவனுடைய மைண்ட் செட் ஒரு விதத்தில் இருக்கிறதுனால இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, தரித்திரருக்கு கொடு, எல்லாவற்றையும் விற்று, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இஸ் டாக்கிங் அபவுட் ரிவார்ட்ஸ் இன் ஹெவன். இட்ஸ் நாட் த க்வெஸ்டின் ஆஃப் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை குறித்த கேள்வி அல்ல, ஆனால் பலனை குறித்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். கவனிங்க, இப்பொழுது அவனுடைய ரியாக்ஷனை பாருங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இது வந்து அவனுக்கு ரொம்ப டூ மச்சாய் இருந்துச்சு. சி, இதில் இருக்கிற ஒரு பிரின்சிபல் என்ன தெரியுமா? God has no problem with you having money, but God has problem money having you. இங்கே பாருங்க, இந்த ரிச் யங் ரூலர் இருக்கானே, இந்த ஐஸ்வர்யவான் இருக்கானே, அவங்கிட்ட பணம் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இவன் அந்த பணத்துக்கிட்ட இருந்தான். ஹி கெனாட் பார்ட் வேஸ் ஃப்ரம் த மணி தட் ஹி ஹேட், அண்ட் தட் வாஸ் த ப்ராப்ளம். காட் ஹஸ் நோ ப்ராப்ளம் வித் வி ஹேவிங் மணி, பட் காட் ஹேஸ் ப்ராப்ளம் வென் மணி ஹேஸ் அஸ். பிரியமானவர்களே, இந்த பெர்ஸ்பெக்டிவ் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்களும் நானும் செல்வத்தோடு, அல்லது செல்வத்தை நாம் வைத்திருக்கிறதுல தேவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் செல்வம் நம்ம வைத்திருக்க கூடாது, அதற்கு அடிமையாகி விடக்கூடாது. அப்பதான் இங்க பாருங்க சம்பவத்தை கவனிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, கூட இருக்கிறாங்கல்ல சீஷர்கள், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க நல்லா நம்ம ஆளுங்க, இல்லை ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? நல்லா கவனிங்க, லெட் மீ எக்ஸ்பிளைன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது
எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயோ, இதை வச்சு அவங்க பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இங்கே பாருங்கள், ஊசியின் காது, இந்த ஒரு ஊசி இருக்குல்ல, அந்த ஊசியின் காதுக்குள்ளே அந்த நூலை விடுறதே கஷ்டம் இல்லை. ஊசியின் காதுக்குள்ளே ஒட்டகம் போகுமா? போகாது இல்லை. அப்படின்னா பணக்காரன் போகமாட்டான் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ஊசியின் காது என்று சொல்லுகிறது அந்த நாட்களில் இருந்த வழக்கு சொல். நல்லா கவனிங்க, அந்த காலத்தில் இருந்துதானே வழக்க சொல். இட் இஸ் ஈஸியர் ஃபார் அ கேமல் டு கோ த்ரூ தி ஐ ஆஃப் அ நீடல். தி ஐ ஆஃப் அ நீடல் இஸ் அன் எக்ஸ்பிரஷன், இட்ஸ் அன் இடியம் விச் த ஜூவிஷ் பீப்புள் அண்டர்ஸ்டுட். இட் வாஸ் இன் யூசேஜ் டியூரிங் தோஸ் டைம்ஸ். அந்த நாட்களில் இருந்ததான ஒரு வழக்க சொல். அப்போ ஊசியின் காது என்றால் என்ன? இங்கே பாருங்க, பட்டணத்திற்கு என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு மதில் சுவர் இருக்கும். அந்த பட்டணத்திற்கு ஒரு கேட் இருக்கும். அங்கே கேட் கீப்பர்ஸ் இருப்பாங்க. அங்கே அந்த சிட்டி எல்டர்ஸ் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. பொதுவாக அங்கே தான் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். நல்லா கவனிங்க, அந்த சிட்டி கேட் வந்து மாலை 6 மணி போல் அது என்ன பண்ணிடுவாங்க? மூடிடுவாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு என்ட்ரி இருக்கும், அதில் மக்கள் போகலாம் வரலாம். கவனிங்க, இதை நீங்கள் நல்லா பிக்சர் பண்ணணும்னா, கவர்னர் மாளிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்கும் இல்லையா? அதை மூடினதுக்கப்புறம் சைடில் ஒரு சின்ன கேட் இருக்கும் தெரியுமா? தட் இஸ் கால் தி ஐ ஆஃப் அ நீடல். அதுதான் ஊசியின் காது என்று பொருள். ஒட்டகம் வந்துச்சுன்னா கேட் வழியாக போகிறது ஈஸி, ஆனால் அந்த ஐ ஆஃப் த நீடல் இருக்கு இல்லையா, அந்த சின்ன கதிர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒட்டகம் வந்து நிறைய லோடு வச்சிருந்துச்சுன்னா போக முடியாது. அதெல்லாம் இறக்கிட்டு தான் உள்ளே போக முடியும். ஒட்டகமானது ஊசியின் காது வழியாக போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். பர்டிகுலராக லோடு இருந்தால் அது கஷ்டம் தான் நிச்சயமாக. அப்போ யூ கெனாட் பார்ட் வேஸ் ஃப்ரம் த வெல்த் தட் யூ ஹேவ் வென் காட் வாண்ட்ஸ் யூ டு, தென் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். அப்போ இதுதான் அர்த்தமே தவிர பணக்காரம் போகவே முடியாது என்றால், நான் பைபிளில் இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன், நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு குழப்பமாகத்தான் இருக்கும். ஆகவே இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ கோல்டு, சில்வர், டைமண்ட்ஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். நீங்கள் இதெல்லாம் வாங்கி 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 நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கணும், நீங்கள் கழுத்தில் பூட்டிக்கிடணும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதெல்லாம் ஆசீர்வாதத்தின் பொருட்கள். தேவன் சம்டைம்ஸ் அதை கொடுப்பார் ஒரு நோக்கத்தோடு கூட. சரி, இப்போ மார்க்கு 10:30 வருவோம். மார்க் சாப்டர் 10:30. இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு யாரு? 29 என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக, வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன், அதாவது ஆண்டவருடைய அந்த ஆண்டவருடைய அழைப்பு அவருக்கு கீழ்ப்படுகிறது எல்லாவற்றை விட முக்கியம்னு சொல்ற ஒரு நபரை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பறான்? கவனிங்க, இம்மையிலே. அப்புறம் நீங்க அதோடு கூட பார்த்தீங்கன்னா மறுமையிலே, வெர்ஸ் 30, இம்மையிலே என்ற வார்த்தையும் வரும், மறுமையிலே என்ற வார்த்தையும் வரும். கர்த்தர் இம்மையிலும் ஆசீர்வதிப்பார் பல மடங்கு, 100 என்று வாசிக்கிறோம் அங்க. மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். God is wealthy and God is righteous. Amen. He has gold, he has silver, he has diamonds and he has precious stones and he is also pure and holy. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், நல்லா கவனிங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க, ஆண்டவருடைய மகிமை, மாட்சிமை, ஆண்டவருடைய மேன்மை, ஆண்டவருடைய அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது எலாபரேட்டா இருக்கும். ஏசாயா 5:20 வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்ற தெரியுமா? He is warning us actually. Isaiah warns us not to listen to those who call evil good and good evil. What Bible says good, don't call it evil. வேதம் ஒரு கருத்து நன்மை என்று சொல்லும் பொழுது நீ அதை என்ன சொல்லாத? அது தீமை என்று சொல்லாத, தீமை என்று சொல்லாத. ஆண்டவர் நன்மை என்று சொல்லும் பொழுது வாசிக்கலாம் ஏசாயா 5:20, தீமையை நன்மை என்றும்
நன்மையை தீமை என்றும் சொல்லி என்று ஏசாயா சொல்லுகிறார். Many people, including some well-meaning Christians, say that prosperity is evil. Amen. Right. பைபிளில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதெல்லாம் வாசிக்கிறோமே, அவங்களாம் எப்படி இருந்தாங்க நான் உங்களுக்கு காட்டட்டுமா? லெட் அஸ் லுக் அட் இட். இங்கே பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பிரியமானவர்களே, நீங்கள் சொன்ன ஆரம்பத்தில் இல்லையா, நீங்கள் ஒருவேளை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் குற்ற உணர்வு வேண்டாம். ஆனால் ஆண்டவருடைய மனநிலை சிந்தை உங்களுக்கு இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பற்றாக்குறையோடு, வறுமையிலே, கடனிலே, தரித்திரத்திலே, ஏழ்மையிலே, அப்படியே நான் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய கதையை ஓட்டுவதே பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்று நீங்கள் இருந்தால், இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய மனதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய திட்டத்தை குறித்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். இந்த மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். பிப்ளிக்கலாக ஆண்டவர் உங்களை எப்படி இருக்க ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் புரிந்து கொண்டால் பிறகு அந்த பிரேக் த்ரூ வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்படி பல காரியங்களை பைபிளிலிருந்து பேசலாம். கடன்லேருந்து வெளியில் வருவது எப்படி? கடனிலிருந்து வெளியில் வருவது எப்படி? ஆண்டவர் வந்து அந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவினுடைய அந்த புத்திரர்களிலே ஒருவனுடைய மனைவி வந்து தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை கடன்காரன் வந்து அடிமையாக கொண்டு போக வரும்பொழுது கதறி அழுது தீர்க்கதரிசியாக எலிசா கிட்ட வரும்பொழுது, இப்படி என்னுடைய கடனை நான் அடைக்க முடியல, இப்போ வந்து என் புருஷன் இறந்து போயிட்டாரு, இப்போ வந்து இந்த பிள்ளைகளெல்லாம் அடிமைகளாக கொண்டு போக வர்றாங்கன்னு கதறும் பொழுது ஒரு அற்புதத்தை செய்து, தெர் வாஸ் அ மிரக்கல், அங்கே ஒரு அற்புதத்தை செய்து கடனை அடைக்க உதவி செய்தார். ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்து கடனை அடைக்க உதவி செய்ய முடியும். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கடனிலே இருக்கிறவர்கள், நீங்கள் வாழ்நாளெல்லாம் கடனிலே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆனால் உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஆபிரகாம் ஆதியாகமம் 13:2, Genesis 13:2, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அண்ட் ஹி வாஸ் கால்ட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். திருப்பி வாசிக்கிறேன், ஆதியாகமம் 13:2, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆபிரகாம் வாஸ் வெரி ரிச். தட்ஸ் வாட் தி பைபிள் சேஸ். He was very rich in livestock, in silver and in gold. God blessed Abraham abundantly. அடுத்து ஈசாக்கு, ஆதியாகமம் 26:12-13. Genesis 26:12-3. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால். இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், பிசாசு கொடுத்த ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். The Bible says Abraham was very rich. The Bible says that Isaac kept on increasing in his wealth. தாவீது, டேவிட், 1:22:14, First Chronicles chapter 22 and verse 14. கவனிங்க, தாவீது, நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 100,000 தாலந்து பொன்னையும். வாவ், 100,000 தாலந்து பொன்னையும் அவனுடைய காணிக்கையை பாருங்க தேவாலயத்திற்கு, 10,000 தாலந்து வெள்ளியையும், நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும், வெயிட்டில் கணக்கிலேயே இல்லைன்ற வெண்கலம். நம்ம வெண்கலம்லாம் எங்கே போகுது? நம்ம வெண்கலம்லாம் எங்கே போகுது? ஹிந்தி டியூஷனுக்கு போகுது. ஹிந்தி டியூஷனா? எங்கே போகுது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சேட்டு கடைக்கு போகுது. நம்ம வீட்டில் இருக்கிற வெண்கலம் வந்து சேட்டு கடைக்கு போகுது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலர், நான் சொல்கிறது அப்படியே உங்களுக்கு
உங்கள் ஃபேமிலியில் நடக்கிறத போல இருக்கலாம், ஆனால் ஏன் நிற்க முடியாத அளவுக்கு இல்லை அவ்வளவு வெண்கலம், கவுண்ட்லெஸ் அமௌண்ட் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் கொடுத்தான். அதெல்லாம் இருந்ததானே கொடுக்க முடியும் முதல்ல. God wants to give us riches and wealth. பிரசங்கி 5 அதிகாரம் 19 வசனம், Ecclesiastes chapter 5 and verse 19. வாசிங்க பிரசங்கி 5 அதிகாரம் 19 வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, யாரு தேவன், நல்லா கவனிங்க, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். Can I read that again? நல்ல கவனிங்க, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இங்கிலீஷில் God gives any man wealth and possessions and enables him to enjoy them, to accept his lot and be happy in his work. This is a gift of God. Amen. Hallelujah. இப்ப இந்த பகுதியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன், இந்த பகுதியை முடிவுக்கு கொண்டு வரேன், பிரசங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரல, ஆகவே கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியா? இந்த செக்ஷனை, இந்த பகுதியை முடிவுக்கு கொண்டு வரேன். Abraham was rich. He was the richest man probably in his time. Abraham avanude kaalathila or periya panakaran. Isaac oru vela avanude thalaimurayile or periya panakaran. David panakaran, irudhathirku yetravan, devanude sinehithan endralam per vaanginavargal eppadi irundirukanga paarenga. Solomon eppadi ஆண்டவர்கிட்ட பெற்று போனான், அவன் தாவீதே நிறைய வச்சுட்டு போனான் தன் மகனுக்கு சாலமனுக்கு. ஆனால் சாலமனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, இவன் ஜெபம் பண்ணுற ஆண்டவர் ஞானத்தை கொடுங்கன்னு அதில் அவர் பிரியமாக இருந்து இதுவரை இல்லாத எவனும் பணக்காரனா அப்படி இருந்ததே இல்லையா, இனிமேல் இருக்க போதும் இல்லையா, அப்படிப்பட்டதான வெல்த்தை கொடுத்துட்டாரான். இப்போ அம்பானி பில் கேட்ஸ் எல்லாம் சொல்கிறோமே அவங்களுக்கு இருக்கிற வெல்த்தை விட சாலமனுக்கு அதிகமாக இருந்துச்சு. பைபிள் எடுத்தா போட்டிருக்கு இதுவரை அப்படி ஒருத்தன் பணக்காரன் இருந்ததில்லை, அதுக்கு அப்புறமும் யாரும் இல்லைன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படின்னா யாரும் கிடையாது, ஏற்கனவே தாவீதே நிறைய வச்சுட்டு போயிருக்கான் தன் மகனுக்கு, அது போக கர்த்தருமையுடைய ஆசீர்வதிக்கிறார். அரிமத்தே ஊரானாகிய யோசேப்பு, யார் அவன், இயேசுக்கு அந்த கல்லறையை கொடுத்தான் தெரியுமா, இயேசு கல்லறையை கொடுத்தான் தெரியுமா. லிசன், he had preserved something for his future. பணக்காரர்கள் கவனிங்க, பணக்காரர்கள் கவனிங்க, சொத்து உள்ளவர்கள் கவனிங்க, ஃபியூச்சருக்காக வச்சுருக்கீங்களே, சேர்த்து வச்சுருக்கீங்களே, அவங்க கவனிங்க, அவன் எதிர்காலத்துக்காக வச்சுருந்தான் எனது கலரை, இயேசுக்கு வேணும்னு கொடுத்துட்டான். இயேசுக்கு வேணும்னா கொடுக்குற லெவலில் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல ப்ராப்ளமே இல்லைங்கிற. நீதிமொழிகள் 10:22, Proverbs 10:22, The blessing of the Lord brings riches and he adds no sorrow to it. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்டார், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் ஒரு மனுஷனை அது நிறைவாக இருக்கும், வேதனை இருக்காது, வேதனை இருக்காது. ஆமென். பாவர்ட்டி இஸ் எ லேர்ன்ட் மைண்ட் செட், தரித்திர சிந்தை நமக்கு கூடாது. ஆமென். தாழ்மையிலும் கர்த்தரை நினைக்கணும், வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு பவுல் சொல்றாரு. அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். சொத்து இருந்தாலும் கத்திர துதிப்பேன், சொத்து போனாலும் கத்திர துதிப்பேன், யார் யோபு, அந்த மென்டாலிட்டி இருக்கணும். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கும் அந்த உலக பொருட்களுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, அவருடைய அட்டாச்மெண்ட்லாம் ஆண்டவரோட தான். பட் ஹி ஹேட் வெல்த். அப்படிப்பட்ட பெரிய பணக்காரன ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்ற, உலகத்திலே இவன மாதிரி எவனுமே கிடையாதுன்றார் பிசாசு கிட்ட. ஸோ ஆண்டவருக்கு பிரியமாகவும் இருக்க முடியும், வெல்த்தியாகவும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது? கர்த்தர் அப்படிப்பட்ட ஆளாக விரும்புகிற, உங்கள்கிட்ட நிறைய காசு இருந்தால் நீங்கள் ஊழியத்தை கொடுப்பீங்கல்ல, அப்படி நிறைய காசு இருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்வீங்கல்ல, நீங்கள் அப்படி நிறைய காசு இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்கல்ல,
சொல்கிறது புரியுதா? நாலு பேர் கடன் கொடுக்கலாம்ல, பைபிளில் போட்டிருக்குல்ல, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாயின்னு. இங்கே பாருங்க, ஒரு மூணு காரியம் சொல்கிறேன். இப்போ மத்திய 19 சொன்ன தெரியுமா? மத்திய 19 என்னது? மேத்யூ 19 என்ன சொன்னேன்? நீங்கள் காசு வச்சிருக்கிறது ஆண்டவருக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் காசு உங்களை வச்சிருக்கக்கூடாது. God has no problem in you having money, but God has big time problem money having you. அது ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா? ரெண்டாவது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பைபிளில் பணம் பாவம்னு சொல்லலை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. The root of evil is love of money. Money is not evil, but love of money is evil. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். I'm just balancing it out. Listen to me carefully. ஏதாவது பிரசங்கத்தில் ஒரு பகுதியை எடுத்து கேட்டுவிட்டு அப்புறம் பாஸ்டர் இப்படி பேசினாரு, ஒழுங்காக ஃபுல்லாக கேட்கணும். ஆமேன். யாராவது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி வீடியோவை எடுத்து இப்போ நம்ம யூடியூப்பில் தானே போடுறோம். நான் வந்து அந்த ஆண்டவர் நம்ம நிறைய ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு அப்படி இப்படி சொல்கிறோம்ல, அதை மட்டும் எடுத்து கூட போட்டானுங்கன்னா இதே மெசேஜில் பின்னால் இது இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நான் சொல்கிறது புரியுதா? மணி இஸ் நாட் ஈவல். பைபிள் நெவர் சேஸ் மணி இஸ் ஈவல். த பைபிள் சேஸ் love of money is the root of all evil. இங்க பாருங்க, பணத்துக்கிட்ட நீங்க இருக்க கூடாது. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், முதல்ல சொன்னேன். ரெண்டாவது தெரியுமா? பணம் இருக்கலாம், பண ஆசை இருக்க கூடாது. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. இங்கே பாருங்க, சிலர் வந்து அது மேலே இருக்கிற ஆசையில் அந்த கிரீடில் விசுவாசத்தையே விட்டுறாங்களாம். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். God has no problem you having money, but God has big time problem money having you. Number 2, money is not evil, but root of all evil is love of money. சரியா? மூன்றாவது பெர்ஸ்பெக்டிவ்காக மூன்றாவது என்ன தெரியுமா? யூ ஃபாலோ காட், யூ டோன்ட் ஃபாலோ மணி. மணி ஷுட் ஃபாலோ யூ. சங்கீதம் 23. கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னோட மேய்ப்பராக இருக்கிறதுனால தான் நான் தாழ்ச்சி அடையேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Goodness and grace follows me all the days of my life. You don't follow goodness and grace, you follow the Lord. நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். ஆமென். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இங்க பாருங்க, greed and materialism, no. அதாவது பேராசை, அப்புறம் லௌகீகம், no. அப்புறம் lust, இச்சை, இது எனக்கு வேணும் இப்போ வேணும், ப்ராப்ளம். அது ஆண்டவர் அருவருக்கிறார். பைபிள் இஸ் அகெயின்ஸ்ட் தட் லஸ்ட். அப்புறம் வர்ஷிப் ஆஃப் மேமன், இந்த பொருட்களையே இல்லை நம்ம தெய்வமாக கும்பிடுறது இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு அப்படியே முத்தம் கும்பிட்டுப்பாங்க. லட்சுமி காலின் கீழே தான் இருக்கணும். லட்சுமி, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ சில பாதப்படியில் கொண்டு வந்து வச்சாங்க எல்லாத்தையும், வெள்ளி பொண்ணெல்லாம். இருக்க வேண்டிய இடம், அது இருக்க வேண்டிய இடம் பாதத்தில், கையில் இருக்கக்கூடாது, ஹார்ட்டுக்கு டெஃபினட்டாக போகக்கூடாது. இருக்கீங்களா? சொல்றது புரியுதா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பணம் சம்டைம்ஸ் வந்து சிலருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, மெச்சூரிட்டி கிடையாது. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர், பிறகு சிலருடைய பேர்லாம் ஞாபகம் வருது, சிலருடைய முகம்லாம் அப்படியே ஞாபகம் வருது. நான் பேரையே சொல்லிடணும் போல இருக்கான, சொல்லக்கூடாது சரியா? ஒருத்தர் பெரிய சொத்துக்கார், நல்ல பெரிய வீடு ஒன்று இருந்துச்சு, அதை விற்றார், நல்ல பெரிய பணம் வந்துச்சு. அவர் இன்னொரு இடத்துல வீடு வாங்கினார், ஆனாலும் அவர்கிட்ட நிறைய காசு இருந்துச்சு. ஐயோ, அவர் போட்ட அட்டம் என்ன, அட்டகாசம் என்ன, 10 விரலில் 10 மோதிரம், கட்ட விரலில் கூடையா மோதிரம் போடுவாங்க. ஐயோ, அசிங்கமாக இருந்துச்சு. அப்புறம் அவர் பண்ண அட்டகாசங்கள், பல பாவ காரியங்கள், நல்ல மனுஷன்,
வீட்டில் ஜபக்கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தவர். கஷ்டம், சாப்பாட்டு காசு இருக்காது, ரோட்டில் டீ குடிக்கிறதுக்கு கூட யாராவது வாங்கி கொடுத்தா இருக்கும், அப்படி சொந்த வீடு இருந்துச்சு, ஆனால் கையில் காசு கிடையாது. ஆனால் அந்த இதை வித்தாரு பாருங்க, ஐயோ அவர் அந்த 2 வருஷம் போட்ட ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, பல பாவ பழக்கங்களுக்குள்ளே அவர் போனார். சி, பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியல, பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியல. இங்கே பாருங்க, நெருப்பு நல்லது ஆனால் நெருப்பை ஹேண்டில் பண்ண தெரியாட்டி அது சுற்றுற உங்களை. கத்தி நல்லது ஆனால் கத்தி ஹேண்டில் பண்ண தெரியல அது உங்களை வெட்டிடும். லேர்னிங் டு ஹேண்டில் மணி, லேர்னிங் டு ஹேண்டில் ஈவன் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். வி நீட் த கேரக்டர் டு ஹேண்டில் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் ஆண்டவர் நம்மளே பாடுபடுகிறார். ஏன்னா நம்ம விட்டு கொடுத்தா தான் மாற முடியும். ஐ மீன் கன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி குட் பை இட் செல்ஃப், பட் ஹவு ஆர் யூ கோயின் டு யூஸ் இட் அண்ட் டு யூ நோ ஹவு டு ஹேண்டில் தெம். ஐ மீன், இன்னொருத்தர் தெரியும், அப்படியே நல்ல சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சோஷியல் ஒர்க் பண்ணுறவருக்கு நிறைய காசு வந்துச்சு ஹெல்ப்பு. அவர் லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. இந்த சோஷியல் ஒர்க்கு கவனிக்கிற காரியம் கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா பணம் இருக்குல்ல, இவர் போட்ட ஆட்டம், ஐயோ ஐயோ. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஆட்டம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே நிற்கலை. They do not know how to handle. பிரியமானவர்களே, பணம் என்பது, ஆசீர்வாதம் என்பது நம்ம கையால் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆமேன். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்படுவதிலே தேவன் எந்த விதமான ஒரு கஷ்டமோ அல்லது விருப்பம் இல்லாத நிலையோ ஆண்டவர் கிடையாது. நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். இங்கே பாருங்க, மணி டஸ் நாட் கேரண்டி ஹாப்பினஸ். இதையும் புரிந்து கொள்ளுங்க. பணம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நினைக்காதீங்க. எத்தனையோ பணக்காரன் தற்கொலை பண்ணுறான், எத்தனையோ. இங்கே பாருங்க, இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட், இந்த தோனி மாதிரி அந்த நடித்தார் ஒரு படம், பாலிவுட் ஆக்டர், ஹி ஹேட் 38 crores, பட் ஹி கமிட்டட் சூசைட், ஹி கமிட்டட் சூசைட். அது சொல்கிறது புரியுதா? மணி, ஃபேம் இஸ் நாட் கோயிங் டு பிரிங் ஹாப்பினஸ். கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் eating and drinking, it is righteousness, peace and joy in the Holy Ghost. Romans 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். ஹல்லேலூயா. நேரம் நம்ம கடந்து போய்கொண்டே இருக்கிறது. வேகமாக இதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். பேசிக்கொண்டே போகலாம். இந்த சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட், ஒரு தொடர் பிரசங்கமாக பண்ணலாம். இல்லை, பணத்தை நாம் ஹேண்டில் பண்ணுகிற விதம் எப்படி என்று நான் சொல்லாமல் இதை முடித்தால் இது கம்ப்ளீட் ஆகாது, சரியா? இன்னும் பணத்தினுடைய உபயோகம் இல்லை அப்படி எடுத்துக்கொண்டே போகலாம். அப்புறம் ஆண்டவருக்கு பிரியமான அந்த காரியம் பணம் இருக்கும் பொழுது அதை குறித்து நம்ம நிறைய பேசலாம். ஆனால் நேரமில்லை. இப்பொழுது இந்த 4 காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன் அடுத்த 5 நிமிடத்துக்குள்ளே, சரியா? நம்பர் 1, ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஸ்கிரிப்சர்ஸ் டு சப்போர்ட் தட். நான் ஆரம்பத்தில் சொன்ன காரியம்தான், ஆனால் வேத வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாக காட்டி நான் முடிக்கப் போகிறேன். காட்ஸ் பர்பஸ் ஃபார் ப்ராஸ்பரிட்டி, தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தினுடைய நோக்கம். 4 காரியத்திற்காக ஆண்டவர் கொடுக்குறார். நம்பர் 1, தேவன் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை சந்திப்பதற்காக கொடுக்குறார். காட் வாண்ட்ஸ் மை பர்சனல் நீட்ஸ் டு பி மெட். Philippians 4:19, என் தேவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். மை காட் ஷல் மீட் ஆல் மை நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ். Philippians 4:19. 3 யோவான் 2, பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, செழிப்பாயிரு, நீ நல்லாயிரு. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் கொடுக்கிறார். ரெண்டாவது வசனங்கள் Philippians 4:19, 3 யோவான் 2 வசனம். பர்சனல் நீட்ஸ், நிறைய வசனம் இருக்குது. ஜஸ்ட் கிவிங் யூ சாம்பிள் வேர்சஸ், சில ஆதார வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை மாத்திரம் கொடுக்குறேன். ரெண்டாவது, ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறதற்காக, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிள் மேனாக இருக்கிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். யாத்திராகமம் 20:12. யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. லிசன், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் இந்த கனம் பண்ணுவாயாகங்கிற வேர்டு என்ன தெரியுமா? ஆனர் யுவர் பேரண்ட்ஸு
அப்படின்னு இருக்கே, அது என்ன தெரியுமா அர்த்தம்? ஆக்சுவலாக ஒரு இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அந்த மீனிங் என்ன தெரியுமா? மேக் தெம் வெல்த்தி. ஆனர் தம்ங்கிறது மேக் தெம் வெல்த்தி என்ற அர்த்தத்தோடு கூட இருக்கிறது. டேக் கேர் ஆஃப் தெம், டேக் கேர் ஆஃப் தெம். சரியா, சில பிள்ளைகள் வந்து பெற்றோரை கவனிக்கிறதே கிடையாது, கவனிக்கிறதே கிடையாது. ஒன்று தீமோத்தேயு 5:8, ஒன்று தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனான், அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருக்கிறான். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை, உடன் பிறந்தவர்களை கூட கர்த்தர் சில நேரத்தில் உங்கள் மூலம் ஆசீர்வதிப்பார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவன் தன்னுடைய ஃபேமிலிக்கு ஆசீர்வாதமாக இருந்தான், தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தான். கர்த்தர் அப்படித்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பஞ்சகாலத்தில், அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. When God blesses a man, he will be blessed, his family will be blessed, and even his nation will be blessed. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். Your family. First, உங்கள் நீட்ஸ். ரெண்டாவது, உங்கள் ஃபேமிலி நீட்ஸ். மூன்றாவது, ஊழியம். ஊழியம், ஊழியத்திற்கான தேவைகள். ரோமர் பத்தாம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 10:13-15. ரோமர் 10:13-15. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால், மிஷினரிகள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கித்தால் அவர்கள் விசுவாசிப்பார்கள், விசுவாசித்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்பட்டால் அவர்கள் தொழுது கொள்வார்கள். ஹல்லேலூயா. அது எங்கே திரும்ப முதல்ல ஆரம்பிக்குது? அனுப்புகிறவர்கள், மிஷினரிகளை தாங்குகிறவர்கள், சப்போர்ட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி, சப்போர்ட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு? தங்களுடைய தரித்திரத்திலே கொடுத்தார்கள் ஊழியத்திற்காக. மகதோனியா சபை 2 Corinthians 8 நீங்கள் அதை வாசிக்க முடியும், நேரமில்லை அதெல்லாம் பார்ப்பதற்கு. நாலாவதாக, ஏழைகள். ஏழைகள் ஆல்வேஸ் ப்ளீஸ், கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, ஏழைகளை விசாரிப்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயேசுனுடைய ஊழியத்தில் ஏழைகளை விசாரிக்கிறது ஒரு பகுதியாக இருந்தது. ஞாபகம் இருக்கா? கடைசி அந்த ராப்போஜனத்தில் அந்த யூதாஸ் வெளியில் போகும் பொழுது, அவன் வெளியில் போன உடனே எல்லோரும் நினைச்சாங்க தெரியுமா, ஏதோ ஒன்று இந்த பந்திக்கு வந்து ஏதோ ஒன்று பற்றாக்குறையாக இருக்கிறத வாங்க போகிறான், அல்லது ஏழைகளுக்கு கொடுக்க போகிறான். பிகாஸ் இட் வாஸ் அ ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி டு ஹெல்ப் த புவர். நீதிமொழிகள் 19:17, நீதிமொழிகள் 28:27, லூக்கா 14:13-14. திருப்பி சொல்கிறேன் மூணு வசனம், நேரமில்லை வாசிப்பதற்கு. ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. மூன்று வசனங்கள் எழுதிக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 19:17, நீதிமொழிகள் 28:27, லூக்கா 14:13-14. சிலர் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பிரதர் நான் பேராசை உள்ளவன் இல்லை, எனக்கு நிறையாலாம் வேணாம், எனக்கு நிறையாலாம் வேண்டாம், ஏன் எனக்கு இருக்கிறது எனக்கு என் குடும்பத்துக்கும் போதும். அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன், யூ ஆர் அ செல்ஃபிஷ் மேன். என்னது? உனக்கும் உன் குடும்பத்துக்கு மட்டும் போதும், மீதி ரெண்டு ஏழைகளை கொடுக்கறதுக்கு, ஊழியத்தை கொடுக்கறதுக்கு. God wants you to be blessed more so that you can be a channel of blessing. நானும் என் குடும்பம் மட்டும், எங்கிருந்து வந்துச்சு அந்த சிந்தை? அது பிப்ளிக்கல் மைண்ட் செட் கிடையாது. When God blesses you, you are going to be a channel of blessing even for the ministry. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். You will be a blessing to the people group. You will be funding missions. அதனால் திருப்தி அடையாதிருங்க, உங்களுக்கு போதும், ஆனால் தேவராஜ்யத்திற்கு நிறைய தேவை. ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே நான், நீர் எனக்கு தாங்க நான் தருகிறேன். உடன்படிக்கை பண்ணுங்க, உத்தரவாதம் பண்ணுங்க, நான் ஒழுங்காக இருப்பேன், உக்ரானக்காரனாக இருப்பேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதில் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் உங்களை நம்புவது தான் சம்டைம்ஸு ப்ராப்ளமாக இருக்குது.
என்னை நம்புவது தான் சம்டைம்ஸ் ஆண்டவருக்கு ப்ராப்ளமாக இருக்குது. நம்மை நம்புவது தான் ஆண்டவருக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஆமேன். ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன். காட்ஸ் பிளான் ஃபார் யுவர் ப்ராஸ்பெரிட்டி. காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி பிளஸ்ட். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். நான் மெய்யாகவே மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனம் பைபிளில் இருக்குது. அமுக்கி குலுக்கி சரிந்து போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் பைபிளில் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் விதைக்கிற கோட்பாடு என்று ஒன்று உண்டு. த பிரின்சிபல் ஆஃப் சோயிங், த பிரின்சிபல் ஆஃப் டைத்ஸ், த பிரின்சிபல் ஆஃப் கிவிங். நல்லா கவனிங்க. த பிரின்சிபல் ஆஃப் டைத், தசமபாகம் என்ற கோட்பாடு, த பிரின்சிபல் ஆஃப் கிவிங் கொடுத்தல் என்ற கோட்பாடு, த பிரின்சிபல் ஆஃப் சோயிங் விதைத்தல் என்ற கோட்பாடு. விதைக்கிறவன் அறுப்பான், கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். தசமபாகம் கொடுக்கிறவனுக்கு வானம் திறக்கப்படும், அல்லது அடைக்கப்பட்ட வானம் தான் இருக்கும். பிரின்சிபல் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானத்துவம் என்ற கோட்பாடு. நிறைய கோட்பாடுகள் இருக்கிறது ஃபைனான்ஸை குறித்து பேசும்பொழுது. பிரின்சிபல் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப், பிரின்சிபல் ஆஃப் டைதிங், பிரின்சிபல் ஆஃப் கிவிங், பிரின்சிபல் ஆஃப் சோயிங், நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதனால் எல்லா கருத்திலையும் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்களாக. நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் உங்களுடைய பொக்கிஷ சாலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆனால் நீங்கள் உக்ரானக்காரர்கள் தான், சொந்தக்காரர்கள் கிடையாது. அவர் தான் சொந்தக்காரர். அப்படின்னா யார் ஓனரோ அவர் சொல்கிறபடி தான் செலவு பண்ணப்பட வேண்டும். எப்போ கையில் காசு வந்தாலும் எதுக்காக ஆண்டவரே? நான் நிறைய ஸ்டோரி சொல்ல முடியும் என்னுடைய லைஃப்பில். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஒரு 3 வாரம் மலேசியாவில் இருந்தேன். இது ஒரு 15-20 இயர்ஸ் பேக். பிரசங்கம் பண்ணேன். நம்முடைய ஊழியத்துக்கும் நிறைய தேவை இருந்துச்சு அந்த டைமில். எனக்கும் குடும்பத்துலேயும் தேவை இருந்துச்சு. நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது எனக்கு காணிக்க கொடுத்தாங்க. ஊழியத்துக்குன்னு கொடுக்கல, உங்களுக்குன்னு தான் கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கறது வேறு. ஆனால் திரும்பி வரும்பொழுது, நான் ஃப்ளைட்டில் வரும்பொழுது, அந்த பணத்தை எல்லாம் நான் கொஞ்சம் அப்படி பார்த்து கவுண்ட் பண்ணி நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, இதை கொடுக்குறீங்க எதுக்குன்னு ஆண்டவர் என்ன டெஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்னார். நீ இதை இவங்களுக்கு கொடுத்துடணும், இந்த ஊழியத்தை செய்கிற இந்த தம்பிமார்களுக்கு கொடுத்துடணும். ஒரு 5-6 ஊழியம் செய்கிற தம்பிமார்களும் ஒரே ரூமில் தங்கியிருக்கிறாங்க. ஆண்டர் சொல்கிறார், நீ எப்போ கொடுத்துடணும். வந்த உடனே அந்த பணத்தை மாற்றி நான் நேராக அவங்ககிட்ட போயிட்டு ஆண்டர் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறார் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஷேர் அமங் யுவர் செல்ஃப். சி, இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆண்டவர் வந்து நம்முடைய மனதில் எப்படி இருக்கிறது என்ற கருத்தை டெஸ்ட் பண்ணுவார். அண்ட் யூ மஸ்ட் பி வில்லிங். இப்படி பல சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஸோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சில கோட்பாடுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில் இதை குறித்து அதிகமாக நாம் படிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜோமனட்மா, உங்களுக்காக தகப்பனே இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சூத்திரம். பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறவர்கள் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வேளை ஆகாரம் கூட ஆண்டவரே இல்லாமல் இருக்கிறவர்கள் கூட ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே இந்த செய்தி அவர்கள் தலைக்கு மேலே அப்படியே போகக்கூடாது. ஆண்டவரே இது அப்படியே அவர்கள் மனதில் தங்கணும். ஆண்டவரே வசனத்தின் வெளிச்சத்துக்கு வரணும். ஆண்டவரே உம்மை நோக்கி கதறணும். யாபேஸ் ஜோமன்னானே, தேவனே, ஓ காட், பிளஸ் மீ, என்லார்ஜ் மை டெரிட்டரிஸ், லெட் யுவர் ஹேண்ட் பி அபான் மீ, தேவரே என்னை ஆசீர்வதியும் என்று யாபேஸ் ஜோமன்னது போல. பெயின், அவருடைய பெயருடைய அர்த்தமே பெயின், வேதனையில் பிறந்தவன். அம்மா அது மாதிரி பேரை வச்சுட்டாங்க. வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கஷ்டம். தேவரே என்னை ஆசீர்வதியும், தேவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு அணுகாதபடி என்னை காத்துக்கொள்ளும், உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். யாபேசை போல கதறுங்க. கர்த்தர் உங்களை அந்த நிலையிலிருந்து வெளியிலே கொண்டு வருவாராக. அந்த கட்டிலிருந்து வெளியிலே கொண்டு வருவாராக. கடன் என்ற கட்டிலிருந்து, ஓ பற்றாக்குறை என்றதான நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியிலே கொண்டு வருவாராக. ஆனால் அதற்கு முன்பதாக உங்கள் சிந்தை மாறுவதாக. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பலர் கஷ்டத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே பலர் நெருக்கத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். மிரக்கல் ஒர்க்கிங் காட், மிரக்கல் ஒர்க்கிங் காட், சூப்பர் நேச்சுரலாக தொட்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தி அநேகருக்கு ஊடுருவலை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வர போகிறதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். ஏனென்றால் அது உம்முடைய வார்த்தை, ஏனென்றால் அது சத்தியம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஆண்டவரே வெளிப்பாடு. அதை அவர்கள் பற்றிக் கொள்வார்களாக, பிடித்துக் கொள்வார்களாக, புரிந்து கொள்வார்களாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கீழ்ப்படிவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசினார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். ஆசீர்வாத வாய்க்காலாக இருப்பது தேவனுடைய சித்தம். ஆமேன். இப்போவும் ஒரு பாடலை பாடுவோம், காப்பார் உன்னை காப்பார் என்ற பாடல், பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். நீங்கள் மிஷினரி ஊழிய காணிக்கை செலுத்துகிறதாக இருந்தாலும், ஊழியத்திற்காக பொதுவாக உதவி செய்கிற காணிக்கையாக இருந்தாலும், அல்லது சண்டே சர்வீஸ் உங்களுடைய ஆஃபரிங்காக இருந்தாலும், யூ கேன் டூ ஸோ வித் த ஜிபே நம்பர் தட் யூ சி ஆன் த ஸ்க்ரீன். ஆர் அதே நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன். ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை என்னை அவர் தாயின் கருவிலேயே அவர் தெரிந்து கொண்டார். ஒரு உன்னத திட்டத்தோடு, ஒரு மேலான நோக்கத்தோடு கூட. ஆமேன். அழைத்தவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவருடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து பற்றி கொண்டு பாடுவோம், ஆராதிப்போம். என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும் வரைக்கும் என்னை கைவிடாத தெய்வம் நீர் ஆண்டவரே. உடனிருந்து நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. ஹாலலூயா. அவரை நம்பி சார்ந்து கொண்ட பாடலை பாடி ஆராதிப்போமா. காத்தவர் காப்பார், இன்னமும் காப்பார், இனிமேலும் காப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, விசையை சேர்ந்து பாடலாமா? காப்பா, உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனி மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, நன்றி சொல்லி பாடுவோமா? இன்னமும் நடத்துவாராக. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடாதிருப்பார். of
அடி இன்பத்தானால் அளிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பத்தானால் அளிக்கவில்லையோ. இப்போ நீவேயை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இப்போ நீவேயை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ 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 பின் நண்பாய் இறங்கவில்லையோ. இறங்கவில்லையோ காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பார் இன்னும் இனி மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். அடைக்கலமானவர், ஆதரவாய் இருந்தவர், அவன் காவலாய் இருந்து தப்புவிக்கிறவர், நடத்துகிறவர், அவருடைய வேலையை செய்வதற்கு இன்னும் நம்மை நடத்துவாராக. இன்னும் தம்முடைய வரங்களால் வல்லமைகளால் நம்மை அவர் அலங்கரிப்பாராக. ஆமென். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பர அடைக்கலமாயிருந்தார். Praise the Lord. ஆண்டவரே நாம் மகிழப்படுவதாக. கர்த்தர் நம்மை இன்று ஆசீர்வதித்தார். ஆராதனையிலே தேவன் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களை இந்த ஆராதனையிலே சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஆஃப்டர்நூன் பைபிள் ஸ்டடியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வாரம் எல்லாம் இருக்கிற ஸ்டடியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முழு மனதோடு ஆண்டவரே உமக்காக, முழு ஆத்மாவோடு உமக்காக, முழு பலத்தோடு உமக்காக ஓட கிருபைத்தான். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோது மறவாதே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. See you in the afternoon.